வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் ஏழு சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறபடி இந்த எபேசு சபை மற்றுமாக மற்ற சபைகளை குறித்து நீ சொல்வது எங்களுக்கும் சொல்வதற்கு பொருந்தும் ஆண்டவரே. அது எங்களுக்கு நீ சொல்லுகிறீர் ஆண்டவரே. இந்த நாட்கள் நீ சபையில் என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை நீ விருப்பமுடையவராக இருக்கிறீரே, அதை எங்களிடத்தில் நீ பேசுவீராக. சபை நீர் சம்பாதித்த உம்முடைய சுய இரத்தத்தினாலே நீர் மகிமைப்படுவீராக. நீர் சபையை மறுரூபமாக்குவீராக. மணவாளனாகிய இயேசு நீ வரும்போது இந்த காமலாபுரம் சபையாகிய மணவாட்டியின் சபை மறுரூபம் அடைந்து ஒருவரும் தகப்பனை வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி எல்லாரும் மணவாளனுடைய சேரப்பட்ட மணவாட்டிகளைப் போல ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட இருக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீ பேசும், என்னை மறைத்துக் கொள்ளும். ஆவியானவரை நீ பேசுவீராக. என் வாயின் வார்த்தை இறைத்தி தியானமுடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருவோம். எபேசுக்கு எழுதின, அல்லேலூயா, சபைக்கு எழுதின என்ன லெட்டர் என்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் ஏழு சபைகளுக்கு என்ன பண்ணுறாரு, லெட்டர் எழுதுகிறார். அல்லேலூயா. சந்தேஷ், இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்ல போனால் சந்தேஷ், நம்முடைய தமிழில் எழுதி சொல்ல போனால் கடிதம். அல்லேலூயா, லெட்டர். அல்லேலூயா. தேவன் இந்த கடைசி நாட்களிலே சபையில் அவர் என்ன பண்ண போகிறார் என்பதை நான் உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்லுகிறேன். இதோ செருபவேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூல் கர்த்தருடைய கண்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவருடைய பார்வையில். அல்லேலூயா. செருபவேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூல், தூக்கு நூல் யார் கையில் இருக்கும், கொத்தனார் கையில் இருக்கும். அல்லேலூயா. வீடை கட்டுகிற கொத்தனார் தான் தூக்கு நூல். தூக்கு நூல் இல்லாமல், மட்டக்கம்பு இல்லாமல் கட்டடம் கட்ட முடியாது. அல்லேலூயா. ஆதலால் இந்த சபையை கர்த்தர் தூக்கு நூலில் நிறுத்தப் போகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதை சரியும் செய்ய போகிறார். சொன்னது போல, செய்தியில் சொன்னது போல, ஒன்று அவருடைய சித்தம் உருவாக்குவது, ரெண்டு அதை உயர்த்தும், மூன்று அது உயிர்ப்பிக்க போகிறது. தூக்கு நூல், அல்லேலூயா. தூக்கு நூல் பிரமாணம், கர்த்தருடைய கண்கள் அல்லேலூயா சபையை நோக்கி கொண்டிருக்கின்றன, உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் சபையில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய கண்கள் அக்னி சுவாலை போன்ற கண்கள் என்று போன வார பார்த்தோம். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. ஆராதனை வேலையிலே, செய்தி வேலையிலோ எல்வின் சாலமன் சொன்னாங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த எபேசு சபை தலைப்பை நம்ம பார்க்க முடியும், லவ்லெஸ், அன்பை இழந்து போனது என்று கடைசி பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஒரு உயர்வான இடத்துக்கு போன அந்த சபை கர்த்தருடைய தூக்கு நூலிலே குறைவுள்ளதாக அதை காணப்பட்டது. யாராவது ஒருவர் சத்தமாக மைக் வச்சிருக்கிறவங்க வாசிங்க பார்க்கலாம். பிள்ளைகள் மைக் வச்சிருப்பாங்க. எபேசு சபையை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். நானே வாசிக்கிறேன், நேரமில்லை. சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்கள் தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தை உன் பொறுமையும் பொல்லாதவனை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை, அல்லேலூயா, தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று நீ கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும், அல்லேலூயா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். அல்லேலூயா. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரிகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஹாலேலூயா.
முதல் சபை எபேசு சபை. கர்த்தர் அல்லேலூயா. சபை என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, சபை என்பது ஒரு வியாபார ஸ்தலம் அல்ல, சபை என்பது அல்லேலூயா ஏதோ நம்ம வந்து போனோம், ஒரு ஒரு இளைப்பாறுகிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பன் பார்க் அல்ல, அது பார்க் அல்ல, அல்லேலூயா அது தேவன் வாசம் செய்கிற ஒரு இடம், தேவன் வாசமாயிருக்கிற ஒரு இடம், அக்னி ஜுவாலைகள் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடம், சுடல் ஒழிக்கிற பட்டயம் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடம், தேவதூதர்கள் காணப்படுகிற ஒரு இடம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டிய ஒரு இடம், ஹல்லேலூயா அதுதான் இந்த காமலாபுரம் சபை. ஹல்லேலூயா எபேசு சபைக்கு சொன்னதான் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு அவர் என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டாம் வசனத்தில் பார்க்க போகிறோம், உன் கிரியைகளையும். எபேசு சபையில் பார்த்து சொல்றாரு, உன் கிரியைகள், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்குமே. ஹல்லேலூயா. அப்போ உன் கிரியைகள் என்ன? நீங்க என்ன கர்த்தருக்காக நீங்க நடப்பிக்கிறீர்கள்? நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? நம்மளை பாவத்திலிருந்து ரட்சித்து கர்த்தர் சபையில கொண்டு வந்திருக்கிறார். எல்லாருமே ஒரு மாதிரி கிடையாது, இங்க இருக்கிற ஆடுகள் எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் எல்லாரும் ஒன்று தான். ஆனால் நம்ம செய்ய போகிற தொழில்கள், நம்ம இருக்கிற நம்முடைய அந்தஸ்துகள் எல்லாமே என்னது, வித்தியாசங்கள். ஆனால் தேவனுடைய அன்பினால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சபைன்னு ஒன்று வந்துட்டேன்னா அங்கே உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, இவர்கள் ரொம்ப நல்லவர்கள், இவர்கள் ரொம்ப கெட்டவர்கள், இவர்கள் நம்ம விசேஷித்தமாக விசாரிக்கணும், இவர்கள் நம்ம விசாரிக்க அவசியம் இல்லை, இல்லை எல்லாரையும் நாம் விசாரிக்க வேண்டும், எல்லா இடத்துல அன்பு செலுத்த வேண்டும். தேவனுடைய பார்வை அதான், தேவன் விரும்புகிற காரியம் அதான். உன் கிரியைகளை என்ன பண்ணுறேன், உன் கிரியைகளையும், நீ எனக்காக செய்த உன் கிரியைகள், அதை குறித்து நம்ம முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போம், அல்லேலூயா. எபேசியருக்கு இந்த நிருபம் ரெண்டாம் அதிகாரம் 8-10, எபேசியர் 2:8-10, அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க, ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 19:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. போதும், நற்கிரியைகளை செய்வதற்கு யார் மூலமா நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசு மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நற்கிரியைகளை செய்வதற்கு, தான தர்மம் பண்ணுவதற்கு, உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தில் ஆண்டவருக்காக நிற்பதற்காக, ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை சொல்வதற்கு, திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு, ஏழைகளுக்கு உதவுவதற்கு, 2 வருஷம்தான் 1 வருஷத்தை ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு, தேவன் மூலமாக இயேசு கிறிஸ்துனுடைய கிரியைகளை நாம் என்ன பண்ணி படிக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்கம்மா, அடுத்தது, தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவருக்கு முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக என்ன பண்ணியிருக்காரு, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய காணிக்கை பார்க்கலாம், தசம பாகம் காணிக்கை, அது என்னது, அது தர்ம பணம், இதில் என்னது, உதவி செய்வதற்கு. ஹல்லேலூயா. இது ஒரே ஆள் அனுபவிப்பதற்கு அல்ல, அந்த சபையினுடைய உபயோகத்துக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கார், கொடுத்துருக்கிறார். நாங்கள் வட மாநிலத்தில் கடைசியில் ஒரு சபையில் இருந்தோம், மாரநாதா சபை, பெந்தேகோஸ்தர் மாரநாதா சபை என்று பெயர். அந்த சபையில் காணிக்கையே வாங்க மாட்டார், காணிக்கை பெட்டியே இருக்காது, காணிக்கை என்று முறையே கிடையாது. நாங்கள் எவ்வளோ முறை அந்த ஊழியக்காரருக்கு சொன்னோம், அவர் அந்த விசுவாசம் ரொம்ப ஒரு உயர் விசுவாசம் அவருக்கு, அந்த சபையில் அப்படி இருந்தாங்க அவங்க. அது என்ன பண்ணுறது, அவங்களுடைய குறிக்கோள். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், எதுக்கு நம்ம காணிக்கை கொடுக்குறோம், கர்த்தருக்கு கொடுக்குறோம். அந்த காணிக்கை எதுக்கு, அல்லேலூயா, ஏழைகளுக்கும், அல்லேலூயா, தேவனுடைய வீட்டிலே ஆகாரம் குறை வந்துடக்கூடாது, அல்லேலூயா. அதே நேரத்தில் ஆசாரிகள் நல்ல வஸ்திரம் உடுத்துவதற்கு காணிக்கைகள் நாம் கொடுக்கிறோம். தேவனுடைய வீடு ஆகார குறை வந்துடக்கூடாது, யாருக்குமே ஆகாரத்தில் குறை வந்துடக்கூடாது.
கடந்த லாக்டவுன்ல ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல நம்முடைய சபை மூலமா அநேகருக்கு நாம் என்ன பண்ணோம், அந்த ரேஷன் கிட்டு கர்த்தர் கொடுக்க செய்தார். அடுத்து ரெவலேஷன் 19:8 வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. அந்த மெல்லிய வஸ்திரம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் கொடுப்பார். பரலோகத்துக்கு போன உடனே, பரதேசியில போன உடனே நமக்கு என்ன கொடுப்பார் ஆண்டவர், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அது என்னது, நம்முடைய நீதி நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஹாலேலூயா. நற்கிரியைகளை, நன்மைகளை எதுவுமே செய்ய முடியலையா, அந்த ஆத்மாக்களுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணுவோமே. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ரெவலேஷன் அதே வெளிப்படுத்த விசேஷம் 14:13 1 Corinthians 3:12 வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார்வார்கள். அவர்கள் தங்களுடைய பிரயாசங்கள், தங்களுடைய கிரியைகளை, நாம் ஆண்டவருக்காக ஓடி ஓடி செய்ததை நிச்சயமாக என்ன பண்ணுவார் ஆண்டவர் பரலோகத்துல, அதை உங்களுக்கு பிரதிபலனாக தருவார். ஹல்லேலூயா. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு வாழவேண்டும் துரத்த வேண்டும் ஜெபிக்க வேண்டும் வேண்டும் சத்தானை. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. அல்லேலூயா. என்னாகுமா, உங்க கிரியைகள் எல்லாம் பரலோகத்துக்கு போகும். உங்க சரீரத்தில் நீங்க செய்கிற நன்மை தீமை எல்லாமே பரலோகத்துல புஸ்தகத்துல எழுதப்படும், அதெல்லாம் அங்க வாசிக்கப்படும். ஹாலேலூயா. நாம் ஒரு தேவனுக்கு முன்பாக நிர்வாணிகளாய் காணாதபடிக்கு நம்முடைய வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்வோம். ஹாலேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நியாயஸ்தலத்துக்கு முன்பாக நிர்வாணியாய் நில்லாதபடிக்கு அவன் தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள கடவன். உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. நீங்க செய்கிற கிரியைகள் ஒரு நாள் ஓய்ந்து போயிடவே கூடாது. தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆண்டவரே என் கரத்தை ஆசீர்வதியும். யாக்கோபு சொன்னான், நீ எனக்கு தருவதெல்லாம் கிருபையாக உனக்கு நான் தசமபாகம் தருவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ எனக்கு தருவது எதுவோ அது உமக்கு நான் தருவேன் ஆண்டவரே. இயேசு சொன்னார், என்னுடையகள் எல்லாம் உம்முடையவைகள், உம்முடையவைகள் எல்லாம் என்னுடைய. நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடையகள் எல்லாம் உம்முடையவைகள். ஹல்லேலூயா. உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். பரலோகம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. இப்போ வாசிப்போம் 2 Corinthians 5:10 2 Corinthians 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நியாயஸ்தானத்துக்கு முன்பாக என்ன பண்ண வேண்டுமா, வெளிப்பட. நன்மை தீமை ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புவோம். அல்லேலூயா. தூக்கு நூல் பிரமாணத்தை தேவன் வைக்கிறார் சபையில். ஹாலேலூயா. சர்பவேல் கையில் உள்ள தூக்கு நூல் கர்த்தருடைய பார்வைக்கு சந்தோஷமா இருக்கு. நம்முடைய சபையை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. உண்மையுள்ள சபை என்று சொல்லணும். அல்லேலூயா. அன்பு செலுத்துகிற ஒரு சபை என்று சொல்ல வேண்டும். ரெண்டாவது, உன் பிரயாசம். முதல்ல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசம். அல்லேலூயா. வாசிப்போம் 1 Corinthians 9:9
ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தை வாசிப்போம். போரடிக்கிற மாட்டை போரடிக்க மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம், முதல்ல கிரியைகளை பார்த்தோம், அடுத்து என்னது? பிரயாசம். யார் கர்த்தருக்குள்ள கஷ்டமான சூழ்நிலை இருப்பாங்க? சில பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க இந்த சபையில், இல்லைன்னு சொல்லலை, எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு மழை வெயில் பார்க்காம அவங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க, ஆனால் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் பிரயாசம், அதுதான் பிரயாசம். அந்த கஷ்டத்துக்குள்ளேயும் தேவனுடைய அன்பினாலே ஹல்லேலூயா என்ன பண்ண வேண்டுமா? பிரயாசப்படுகிறவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். ரோமர் கடிதத்தின் நிருபம் பதினாறாம் அதிகாரத்தை நீங்க வரிசையா வாசிக்கலாம். அங்க மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவள் எப்படி போட்டுக்கலாம்? கடினமான ஒரு சூழ்நிலையை சந்தித்தாலும் அவள் என்ன பண்றான்? ஊழியத்தில் அவள் தன்னுடைய கழுத்தை கொடுத்தாவது அந்த பவுலுடைய ஊழிய என்னது நிறைவேற்றப்படும்படியாக அந்த மரியாள் என்பவர் என்ன பண்றார்? தன்னை ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். அடுத்தது யாரு? ஆக்கிலா பிஸ்கிலா. ஹல்லேலூயா. அவருக்கு பவுலுடைய ஊழியத்துக்காக கத்தி என்ன வந்துருச்சு? அவங்களுடைய தலைக்கு வந்துருச்சு, கழுத்துக்கிட்ட வந்துருச்சு, கொல்ல போகிறது உறுதியாயிருச்சு. ஆனாலும் அவங்க கத்தருக்காக ஆக்கிலா பிஸ்கிலா கணவன் மனைவியாக அவருடைய பிரயாசத்தை ஒரு நாள் வீண் போகாதபடி அவர்கள் உழைத்தார்கள், பவுலுடைய ஊழியத்தை தாங்கினார்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிரயாசம் ஆண்டவருக்காக, ஆண்டவர் ஏதாவது உமக்காக செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்க செய்ய பழகுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுடைய பிரயாசம். அடுத்த வசனத்தை அந்த பிரயாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் இருபது நாள் வாசிப்போம். நீதிமொழிகள் இருபது நாள் சீக்கிரம் சீக்கிரமா வாசிங்க, நேரம் ரொம்ப அரிதா இருக்கிறது. சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது, அவனுக்கு ஒன்று கிடையாது. பிரயாசப்படாதவங்களுக்கு என்னதான் ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவர் சொல்ற, நீ உனக்காண்டிதான் நீ கேட்டுட்டு இருந்த, நீ உனக்காண்டிதான் உன்னுடைய வயிற திருப்தியாக்கதான், உன்னுடைய டிரெஸ் என்னது ஆடை ஆபரணங்களை நீ என்ன பண்ற திருப்தியாக்கதான் என்ன நீ வந்திருக்கிற, என்ன நீ விசுவாசிக்கிற, எனக்காக நீ என்ன செய்த. அல்லேலூயா. பிரயாசம் கர்த்தருக்கு கொடுக்குறதுல முன்மாதிரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய புஸ்தகம் இன்னைக்கு பாருங்க, அந்த ரோமர் பதினான்கு வாசிக்க நேரம் இல்லை. உண்மையிலே சொல்றேன், அங்க இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்தார்கள். அல்லேலூயா. உங்களுடைய பிரயாசம், இந்த மழையும் வெயிலும் பார்க்காம எத்தனையோ பேர் இன்னைக்கு நீங்க கடந்து வந்திருக்கு, இது பிரயாசம், ஒரு முயற்சி. ஹல்லேலூயா. அந்த வாஞ்ச சரின ஒத்துழைக்கல, ஆனால் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், நான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நான் விரும்புவேன். ஆயிரம் நாளை பார்க்குற நம்முடைய சமூகத்தில் ஒரு நாள் நல்லது ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும் அடுத்த வாரம் பார்ப்போமா இல்லையா? அதுக்குள்ளே ஆண்டவரோட வருகை வந்துடலாம். ஹல்லேலூயா. என்ன வேணாலும் நடக்கலாம். இதுதான் நடந்துச்சு லாக்டவுனில், ஃபர்ஸ்ட் லாக்டவுன். ஒரு வாரம் நல்லா ஆரம்பம் பண்ண, அடுத்த வாரத்தில் ஆலை பக்கமே வர முடியல. என்ன வேணால் நடக்க, ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்க வேண்டும். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி ஒன்று நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போது நம்ம அதை தியானிப்போம். அடுத்தது மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு ரெண்டுல மூன்றாவது, உன் பொறுமையையும் என்ன சொல்றாரு? உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன். எபே சபையே, காமலாபுர சபையே, ஒன்று உன் கிரியைகள், அடுத்தது உங்களுடைய பிரயாசங்கள், அடுத்தது உங்களுடைய பொறுமை. பொறுமை பூரணமாக கிரியை செய்யட்டும். யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா பொறுமை என்ற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். பொறுமை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணம் அல்ல, அது மிகுந்த தேவனுடைய வலிமையான ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. ஒரு வலிமையான பலம்,
கர்த்தருக்காக காத்திருப்பது, பொறுமையுடன் காத்திருப்பது ஒரு வல்லமையான உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கும். நீங்க நிச்சயமா நீங்க நம்பலாம், கர்த்தர் என்னோடு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானம் பண்ணாதபடிக்கு ஜபத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டை எடுத்து உயர எழும்புவார்கள், உயர எழும்புவார்கள் காத்திருக்கிறவர்கள். ஹாலேலூயா. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நிச்சயமாக பாருங்க, இயேசு கிறிஸ்து 30 வருஷம் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு, தன்னுடைய சகோதர சகோதரர்களுக்குள்ள அவர் அடங்கி இருந்தார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னை, அல்லேலூயா, இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தும் வரைக்கும் அவன் வனாந்தரத்தில் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மீதியான அந்த நாட்களில் நீங்க கர்த்தருக்கு நீங்க காத்திருங்க, உபவாசம் பண்ணுங்க. தானியல் உபவாசம் பண்ணுங்க. நான் போன வாரம் உங்களிடத்த நான் பேசினேன், தானியல் உபவாசம் பண்ணுங்க. எது முடியலையா, தானியல் உபவாசம் வாங்க. நான் ரெண்டாவது முறை உங்களிடத்த நான் இதை நான் சொல்லுகிறேன். ஏன் முடியுமா, முடியாதா? முடியும், முடியும். இச்சை அடக்கமுள்ளவர்கள் தங்களுடைய சரீரத்தை கடிவாளம் போட்டு அடக்க முடியும். அல்லேலூயா. அது ஆவியானவருடைய கடிவாளம். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, சும்மா இருந்துடாதீங்க, தயவு செய்து. எஸ் கரெக்டாக ஆவியான ஞாபகப்படுத்தினார். போன வாரம் நான் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஏதோ ஒரு பிள்ளை குழந்தை சத்தம் கேட்டு எழுந்து திருப்பி சின்ன ஜெபம் பண்ணி படுத்துட்டேன். கர்த்தர் இந்த சபையை காட்டுறார். அல்லேலூயா. சொப்பனத்தில் இந்த சபையை நல்லா கவனிங்க, நான் அதை சொல்கிறேன்னா நான் வெக்கப்படுறேன். அல்லேலூயா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் யாருக்கு சொன்னேன்னு தெரியல. அதை ஒரு அதிகால ஜபத்துலேயும் ஒரு மாலை ஜபத்தில் அதை நான் பகிர்ந்து கொண்டேன். அதிகால ஜபத்தில் ஃபாதர் பெட்மென்ஸ் இதே இடத்துல இதே ஃபுல் பெட்டில் நின்று அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அவர் துதிக்க விரும்பி கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் நம்ம இருக்கிறோம் இங்கே, ஒரு ஃபேஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தா எல்லாருமே கணநித்தரிக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாருமே குடும்பம் குடும்பமாய் போர்வைக்குள்ள கம்பளிக்குள்ள பாதம் நின்று கொண்டிருக்கிறேன். நான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் எல்லாருக்கும் நான் சொல்றேன், நான் சொல்லணும், இதே சபை இதே இடத்துல ஃபாதர் பெக்மேன்ஸ் வந்து நின்று கொண்டிருக்கிறார். சபை தூங்கி கொண்டிருக்கிறது. நான் நல்ல ஞாபகம் இருக்கு, 2-3 குடும்பத்தை நான் எழுப்புறேன். எந்திரிங்க, எந்திரிக்கிறேன். உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க தூங்குற உங்க தூக்கத்தை நான் சொல்ல வரல, தேவனோடு இருக்கிற அந்த அனல் உள்ள அந்த வாழ்க்கை, அந்த அனல் உள்ள அந்த ஜீவியம் எடுபட்டு போய் அனலுமின்றி குளிருமின்றி இருப்பதனால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. நான் சபையுடைய தூதன், எனக்கு தேவன் காட்டினதை நான் சொல்றேன். முழு இடமே தூங்கி கொண்டிருக்கிறது. ஃபாதர் அப்படியே நல்ல தெரியும், பார்த்துருக்கீங்களா? அவர் ஒரு மாதிரி ஒரு பிரசன்ஸில் அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு பிரசன்ஸ் ஆடிட்டு நான் தத்தளிக்கிறேன். எல்லாம் தூங்கிட்டார், எல்லாரும், எல்லாரும். அல்லேலூயா. எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்து விழித்து கொண்டு வந்து மனந்திரும்பு, மனந்திரும்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அண்ணல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ அண்ணலுமின்றி, நீ குளிருமின்றி இருந்த வாந்தி பண்ணி போட கர்த்தருக்கு தேவையே இல்லை. உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அல்லேலூயா. என்ன செய்வார்? உன் கிரியைகளை பார்க்கிறார், உன் பிரயாசத்தை பார்க்கிறார், உன் பொறுமை. நோ, ஒரு டிசைட் எடுக்க முடியலையே, பொறுமை இல்லையே, அவசரப்படுற. யாருடைய சத்தத்தை கேட்டு நீ அவசரப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. தேவனுடைய சத்தமா, உலக சத்தமா? அல்லேலூயா. தீர்மானிக்கிறது நம்மதான். அல்லேலூயா. நான் செய்கிற காரியம், நான் எடுத்த முடிவு, அது தேவனுக்கு பிரியமா இருக்கா, அல்லது தேவனை விட்டு நான் விலகி கொண்டிருக்கிறேனா, அல்லது அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் வாந்தி பண்றதுக்கு நான் இருக்கிறேனா? சபையே, இந்த கடைசி நாட்களில் நீங்க விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். கர்த்தருடைய சபை. அல்லேலூயா.
உங்களை தாளாட்டவோ உங்களை என்கரேஜ் பண்ணவோ நாங்கள் செய்கிறோம். ஆனால் அதிகமாக என் மகனோட சொல்லுவான், அப்பா சபையை விட்டு கொடுக்கவே மாட்டார், யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார், ஏன்னா இழந்து போக நான் விரும்பலை. எச்சரிப்பின் சத்தத்தை நான் அந்த புஸ்தகத்தை வாசி ஆகாய தீர்க்கதரிச புஸ்தகத்தை சொல்கிறாரு. ஓசியா ஓசியால் சொல்கிறாரு, உன் வாயில் எக்காலத்தவை, அலையிலோயா உன் வாயில் எக்காலத்தவை. எவ்வளோ ஒரு வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? ஆண்டவரே, என் சபைக்காத நீ காட்டினீர், என் சபை தூங்கி கொண்டிருக்கிறதா? எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க? கை தூக்குங்க. நான் சொன்னது எத்தனை பேர் கேட்டீங்க? அனலாகுங்க, அலையிலோயா அனலாகுங்க, தூக்கி போடுங்க. நீங்கள் செய்கிற ஒரு மணி நேர ஜபம், நீங்கள் செய்கிற ஒன்றரை மணி ஜபம் பிசாசுக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. கசைக்கு கட்டடலை போட்டுருவோம். அலையிலோயா அலையிலோயா. அவனுடைய வலிமையை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? வட மாநிலத்தில் ஒரு நாள் நானும் என் மனைவிலாம் எங்கே இருக்கிறோம், அது என்ன இடம், என்னது கடைசி அந்தமே குஜராத் அகமதாபாத்தில் இருக்கிறோம். இதே மாதிரி ஒரு மூன்று நாள் உபவாசம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. நான் வீட்டில் இருக்கிறேன், என்ன என்னுடைய வேலைன்னா வீட்டில் வந்துட்டு டியூட்டியை பார்த்து உடனே அந்த உபவாச ஜபத்தில் போய் கலந்துக்கொள்ளணும். அப்போது நீ இருக்கிற, ஜூலியாவும் இருக்கிறா. ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன், என்னை குறித்து ஆண்டர் காட்டினார். என் முன்னாடி ஒரு காவியோட போட்டு ஒரு மனுஷன் நிற்கிறான், நல்லா வெள்ளை கலர் தங்க மாதிரி இருக்கிறான் அந்த மனுஷன் கலர், அந்த மாதிரி கலரை நான் சொல்கிறேன். காவியோட இந்துக்கா, இந்து இந்த பூசாரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கிறான். நான் அவன் முன்னாடி நிற்கிறேன், அல்லேலூயா. அவன் அப்படி நிற்கிறானா அந்த அன்பு சொல்லி நான் இப்படி நிற்கிறேன். அவர் வாயவே திறக்கல, ஆனால் அவர் கண்ணில் ஒரு ஒளி, அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இந்த ஆவிக்குரிய நான் என்ன பண்ணுறேன், அவரை எப்படியாவது மேற்கொள்வதற்கு அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சிரிப்பு சிரிச்சாரு, என்ன அப்படியே வானத்துல படுக்க வச்சிட்டாரு. என்ன என்ன பண்ணிட்டாரு, அந்தரத்தை படுக்க வச்சிட்டான். உள்ள சத்தம் தான் பெருசா இருக்கு. அவன் தூக்கி சாத்தான், அப்படி மேல நிக்க வச்சிட்டான். வாய மூடுறா. அன்னைக்கு பிடிச்ச ஆவியானவருடைய ஒத்தாசை, அல்லேலூயா. அப்பதான் நினைச்சேன் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஒண்ணும் இல்ல சாத்தானுக்கு முன்னாடி. தூக்கி அந்த இடத்துல படுக்க வச்சிட்டானே, வைராக்கியம், வெறி, வெறித்தனமா ஜபிக்க தொடங்கினூயா. மறக்க முடியாது இந்த செய்தியை. அடிக்கடி யார் சொல்வானாக்கும், அம்பாத்திர பாஸ்டர் செய்திகளை சொல்வார், அல்லேலூயா மாறன்னு சொல்லுவார். பிசாசுடைய வல்லமை நீங்க நினைச்சிடாதீங்க, இயேசுவின் நாமத்துல போன்னு அதெல்லாம் ஒரு பலன் வேணும். அல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படணும். உபவாச ஜபம், அல்லேலூயா. கருத்துண்டு ஜபிக்கணும். எனக்குலாம் இப்ப தெரியல, நான் உண்மையை சொல்றேன், தேவனுடைய பலிபீடத்தை வச்சு நான் உண்மையை சொல்றேன். என்னுடைய வாலிப நாட்கள் நான் ஜெபித்து ஜெபித்து இந்த ஒரு சைடு ஹார்ட் அப்படி வலிக்கும், அவ்வளோ வலிக்கும். ஆனால் தான் நான் உயிரோடு இன்றைக்கி இங்கே ஒரு ஊழியை நான் நிற்கிறேன். ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி ஜெபிக்கிறேன். ஆனால் அந்த ஜபம், அல்லேலூயா, ஹார்ட்டே வலிக்கும். அந்நிய பாஷை மட்டும் ரெண்டே கால் மணி நேரம் தொடர்ந்து ஆவியில் ஜெபிக்க கத்திர கிருபை செய்வார். அல்லேலூயா. தொடர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை. அல்லேலூயா. வேஷம் வேண்டாம், ஆவிக்குரிய வேஷம் வேண்டாம், பெந்தேகோஸ்தினுடைய வேஷம் வேண்டாம். உண்மையான கிறிஸ்துனுடைய அன்பில் பலப்படுங்க. ஒரே வேலை, ஆண்டவரே இந்த வருஷ கடைசியில் நான் இருக்கிறேன், என்னுடைய எல்லா அந்தகாரங்கள், எல்லா அருவறுப்பு எல்லாம் எடுத்து போட்டு என்னை சுத்தனாய் மாற்றுங்க, தீர்மானம் எடுங்க. ஹாலேலூயா. என் செல்ஃபோனில்
தேவையில்லாத பகுதிக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா, ஹல்லேலூயா, எத்தனை பேர் தெரியுமா, இன்னைக்கு பெரிய பெரிய ஆளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதில் தான் வசனம் எடுத்து பிரசங்கம் பண்ணுற ஆட்களும் இருக்கிறாங்க, இதிலேயே வேற சமாச்சாரமும் பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. இது பரிசுத்தம் கிடையாது. வேத புஸ்தகம் அந்த நாட்களில் இருக்கிற விசுவாசிகள், அந்த நாட்களில் ஊழியக்காரர் வேத புஸ்தகத்தை தான் சுமந்தாங்க. அதை சுமக்கிற இன்னைக்கு ஒரு மாதிரி ஸ்டைலாக வச்சுரு, மாடர்ன், ஒரு மாடர்ன் ஆவிக்குரியது. அப்படி வச்சு லேப்டாப் வச்சுக்கிட்டு செய்தி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே அவருடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபோட்டோவும் இருக்கிறோம், அவருடைய எல்லா ஃபோட்டோவும் இருக்கும். பரிசுத்தம் பரிசுத்தமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார், பரிசுத்தமான எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமை எல்லாவற்றிலும் அவருடைய காவல் இருக்குமா. நீங்கள் தேவனுடைய மகிமை இருந்தனாக்க கர்த்தருடைய காவல் உங்கள் மேலே இருக்கும். அல்லேலூயா. உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா.